ஆன்மீக தகவல்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். நான் என்னதான் பிராயஸ்தம் பண்ணாலும் எனக்கு இன்னமும் அந்த காரியத்துல வெற்றி ஆறது ரொம்ப தடங்களாயிட்டே இருக்கு சார். எப்படியோ கடவுளா பார்த்து பார்த்து எனக்கு இந்த காரியத்தை நடத்த கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கிரகங்கள் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததா இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க என்னென்ன விஷயத்த மனசு நினைச்சுட்டு இருக்கலாம், அதுக்கு எந்தெந்த கிரகங்கள் சம்பந்தப்படுறது, இந்த கிரகங்களுக்கு உண்டான வழிபாட்டு தெய்வம் என்ன, அந்த தெய்வத்தை வழிபட்டு அந்த காரியங்கள் வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை. பொதுவா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு பிரயாணத்தை பத்தி நிறைய சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா வெளிநாடு பிரயாணத்தை பத்தி, வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல போயிருக்கிறது, இல்ல வெளிநாட்டுக்கு போய் வேலை படிச்சு விசா கிடைக்காம இருந்துட்டு இருக்கிறது, அல்லது வெளிநாட்டுல போய் தவிச்சுட்டு இருக்கக்கூடிய வாளுக்கு. சரி, இப்படி இருக்கிற வாளுக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா சந்திரனும் குருவும் தான். சந்திரன் குரு வழிபாடு ரொம்ப விசேஷமாக, சந்திரனுக்கு பார்த்துட்டேன்னா அம்பிகை வழிபாடும் குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடும் நிச்சயமா வாளுக்கு வெற்றி பெறும். இப்படி இருக்கிறவா என்ன பண்ணணும்னா தொடர்ந்து வியாழக்கிழமை குரு பகவான்னா வியாழக்கிழமை மட்டும் போறது கிடையாது, ஒரு 48 நாள் தொடர்ந்து குரு பகவானை வழிபடுறதும் சந்திரன பகவானை வழிபடுறதும் ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கு. வாளுக்கு வெளிநாடு காரியங்கள், வெளிநாடு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்துட்டுனா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிற, அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாளுக்கு பார்த்துட்டோம்னா அரசாங்க உத்தியோகம் அவள் அப்ளை பண்ணியிருப்பா, எனக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருக்கிறவா. சூரியன் தான் ரொம்ப முக்கியம், சூரிய பகவான் நல்லா பலமா இருந்ததுன்னு நிச்சயம் அரசாங்க உத்தியோகம். அரசாங்க ரீதியா மட்டும் கிடையாது, பதவி அடுத்த நிலைக்கு உயரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கனால சூரிய பகவான் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. சூரியன் குரு இந்த ரெண்டு ஸ்தானம் இருந்ததுன்னா நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும். மேலும் அவாவா ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தொழில்கள் பற்றியும் அதற்குண்டான பிராயஸ்தமும் தனியா பண்ணிக்கணும். ஆக சூரிய பகவானுக்கு ஒரு 48 நாள் விடாது போய் சுவாமியை வழிபாடு பண்றது, குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபடுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். சில பேருக்கு பார்த்துட்டோம்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இருப்பா, இந்த மாதிரி வீட்டில் அப்பா தான் எல்லாமே, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே எங்களுக்கு எல்லாமே ஸ்தம்பித்திருக்கு, அவர் செஞ்ச தொழில் வந்து எங்களுக்கு சரியா இல்லை. இவங்களுக்கு பார்த்துட்டோம்னா சூரியன் செவ்வாய் வழிபடுறதன் மூலமாக ஆரோக்கியங்கள் கூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. இந்த சூரிய செவ்வாய் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாகவும் உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய வழிபாடாகவும் அமைத்து கொடுக்கும். இடம் வாங்கணும், இட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு எப்போ தீரும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சப்போஸ் இடம் வந்து வீடாக இருந்ததுன்னு சொன்னால் செவ்வாய் குரு வழிபாடு ரொம்ப விசேஷ வழிபாடாக இருந்துட்டு இருக்கும். ஏதேனும் பார்த்துட்டேன்னா இடத்துல பண சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா செவ்வாய் சுக்கர வழிபாடு ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருந்துட்டு இருக்கும். ஆக செவ்வாய் சுக்கர வழிபாடு, செவ்வாய்க்கு உண்டானது முருகப்பெருமான், சுக்கரனுக்கு உண்டானது மகாலட்சுமி வழிபாடும் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடும், குருவுக்கு உண்டானது தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடும், இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது தொடர்ந்து ஒரு மண்டலம் இந்த பூஜைகளை பண்ணிக்கிறது நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். குழந்தைகளுக்கு படிப்புக்கு உண்டான வழிபாட்டு முறைகளில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்குண்டான கிரகங்கள் புதன். என் குழந்தை ஞாபக சக்தி இல்லாமல் இருந்துட்டு இருக்கு, புதன் சனி வழிபாடு ரொம்ப நல்லதாக இருக்கும், உட்காந்து படிக்கவே மாட்டேங்கிறான், புதன் ராகு வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டு இருக்கும், இவனுக்கு நல்லா படிக்கிறான் ஆனால் ஞாபக மருதி மட்டும் இருந்துட்டு இருக்கு, புத வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு மண்டலம் புதன் வழிபாடு கரெக்டாக கிரமமாக பண்ணினேன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தடங்கள் இருந்துட்டே இருக்கு, இந்த தடங்களை சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு குரு வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ராகு குரு வழிபாடு பண்றது ராகுக்கு துர்கையும் குருவுக்கு பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான் வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, இதை ஒரு மண்டல கிரமமா பண்ணிட்டோம் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த தடைகள்ல இருந்து நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு ஸ்திரமா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா செவ்வாய் குரு வழிபாடு ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. செவ்வாய் குரு வழிபாடு பண்ணும் பொழுது அதுல உன்னதமான பலன்கள் கிடைக்கிறது, ஒரு மண்டல வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்கு பார்த்துட்டோம்னா பொருளாதாரம் எனக்கு கொஞ்சம் குவியணும், வீட்டில் தங்கமே தேங்கிறது இல்லை, தங்கமே வந்து நிற்கிறது இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு பார்த்துட்டோம்னா குரு சுக்கர வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. குரு சுக்கர வழிபாடு ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. குரு சுக்கர வழிபாடு பொருள் சேர்க்கைக்கும் தங்கத்தை தங்க வைக்கிறதுக்கும் நல்ல மகத்துவமான வழிபாடாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் தடங்கள் இட்டுட்டே இருக்கு, திருமண காரியங்கள் ஸ்திரமாக கிடைக்கிறது கிடையாது, திருமண காரியங்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிற வாளுக்கு சுக்கர வழிபாடு, இந்த சுக்கர வழிபாடு மட்டுமல்லாத அவளுக்கு என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமான பிராயஸ்தங்களை சொல்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஆக சுக்கர வழிபாடு பொதுவானது, இருப்பினும் எந்த கிரகங்கள் வீக்கா இருக்கோ அதுக்கு தகுந்த வழிபாடு பண்றது நல்லது. இந்த மாதிரி வாழ்க்கையில ஜாதகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, இதற்குண்டான கிரகங்கள் இருக்கு, அந்த கிரகங்களுக்கு உண்டான பிரீதியை சரியா பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப மகத்துவம் உள்ளது. ஒவ்வொரு ரிஷிகள் ஒவ்வொரு பிராயசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ரிஷிகள் சொன்ன நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன வழிபாட்டு முறைகளில் நிச்சயம் 100 இல்லை, 100,000 தடவை அதுக்கு தப்பே வராது. நம்ம சாநித்தியமாகவும் பக்தியாகவும் இருந்துட்டால் நிச்சயம் அது வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆக வழிபாட்டு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகங்களுக்குண்டான சரியான பிராயசத்தங்கிறது பண்ணிக்கிறதும் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது.